அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை, உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பயணம் போகிறதும் பயணம் போகாததும் உங்கள் மனசை பொறுத்தது. மனுஷனுக்கு எதை அவன் உறுதியோடு பிடிக்கிறானோ அதில் பயணம் பண்ணுவான், எதை சுலபமாக பிடிக்கிறானோ அதை போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுவான். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் உலகத்தில் எதை ஒன்றாலும், இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன், துக்கத்தை விட்டுடுங்க உலகத்திலேயே, ஏன்னா துக்கம் வர்றது உலகத்திலேருந்து தான் கிடைக்குது உங்களுக்கு, அதனால் துக்கத்தை விட்டுடுங்க. சந்தோஷமாக உலகத்திலேருந்து தான் கிடைக்கிறது, அதையும் விட்டுடுங்க, சொந்தத்தையும் விட்டுடுங்க. ஆனால் கடவுளை மட்டும் விடாதீங்க, ஏன்னா படைச்சது அதுதான், அதில் போய் இணையிறது தான் மனுஷனுடைய திறமை. அதில் இணையறதுக்கு அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது, அதை போய் அடையணும். அதுக்காக வைரேகத்தோடு பிடிக்கணும். மற்றதெல்லாம் எது வேணாலும் போகிற போக்கில் போட்டு போகலாம், அதை மட்டும் போட முடியாது, அதை கையில் தலையில் சுமந்துக்கிட்டே போகணும். அதனால தான் சொன்னது. சொல்லு, எல்லாம் இங்கே இருக்கிற எத்தனை பேரும் 5 வயசுல ஆன்மீகத்தில் போனவங்க தான். ஆன்மீகம்ன்றது எதுன்னு தெரியாது, சுற்றுற டைம் அது. சொல்லு, உங்கள் வீடியோ தான் கம்ப்ளீட்டாக ஒரு 6 மாதம் பார்த்துட்டுருக்கேன். 6 மாதமாக தான் பார்க்குறியா? 5-20 வருஷமாக பார்த்துன்னுக்குறாங்க. பார்க்குறேன், எனக்கு உண்மையான குருவை உங்களுக்கு அடையணும் தான் கட்டாயம் வந்து. சரி, மனப்பூர்வம் வாழ்த்துறீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துறீங்க. நல்ல பாடம். உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. வாங்கின உபதேசத்தை முறையோடு பண்ணி ஒவ்வொரு உபதேசத்துலையும் நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது, நம்ம இதில் போனதால் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு உணரணும். அதுதான் உபதேசத்தினுடைய வேலையே. அது ஏதோ உபதேசம் அவல்பூர் கடி கடல் வாங்குற மாதிரி உபதேசம் வாங்கி மாதம் வாங்குறதால ஒரு பயன் இல்லை. ஒரு உபதேசம் 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு உபதேசம் வாங்கணும். அப்போ தான் அந்த 5 மாதம் அந்த பாடத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். மாதம் வாங்குறதால ஒரு பயனும் கிடைக்காது. இங்கே ஒரு கிளேடி ஒருத்தர் இருக்கிறான், இங்கே ஒன்றா அவனுக்கு முதல் பாடமே தெரியல, ஆனால் மீடியாவில் உபதேசம் கொடுக்குறான் 10,000 ரூபாவா. பெரிய பாவம். அவன் பாவத்தை பத்தி கணக்கு போடல, பணத்தை பத்தி என்ன கணக்கு போடுறான்? அத மாதிரி கேவலமான எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்கணும், உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லு, தப்பு இல்லை. ஆனா உனக்கே ஒண்ணும் தெரியாத போய் ஊர்ல ஓல நீ என்ன போற, நீ கெடுவா அவனும் கெடுவான். இது தெய்வீகம்ன்றது பணத்துக்காக பண்றது இல்ல. பணம் வருதா வரலையா, இவ்வளவு வருமா அவ்வளவு வருமானு கணக்கு போட்டு பண்றது தெய்வ வழிபாடு கிடையாது. அது வந்தால் வரட்டும், போனால் போட்டோம். ஆனால் மனிதனை நீ நல்வழிப்படுத்த முடியுமா? உன்னுடைய பாதை, உன்னுடைய பயணம் அவங்களையும் இட்டு போக முடியுமா? அதை பார்க்க நம்ம தவிர பணத்துக்காக பார்க்கக்கூடாது. இது பணத்துக்காக பார்க்குற வழிபாடு கிடையாது. இது நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கோயிலில் 4 ஐயருங்க வேலை செய்கிறேன்னா அவங்க காசுக்காக பொழப்பு தொழில். அது இது தொழிலாக்கிக்கூடாது, தொண்டாக்கிக்கணும். தொழிலாக்கிக்கினா நீயும் கெடுவா அவனும் கெடுவான், அப்படி கெடுத்துக்கிறாங்க இப்போ எல்லாரும். அது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. தவறான உலகத்தில் நான் பல முறை சொல்லிக்கிறேன், உலகத்தில் எதிலையாவது ஏமாற்றி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க, கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தாதீங்க. ஏமாத்தலாம் அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு இடமே இல்லாத போடுவீங்க அப்படின்னு. அதனால் உபதேசம் வாங்கிறது பெருசில் அதை செய்யணும், சாதிக்கணும். முதல்ல ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும், போக போக தான் கஷ்டம் தெரியும். அதில் கஷ்டம் வரும்போது ஐயோ இது என்ன வம்பாக்குது கஷ்டமாக இருக்குதுன்ட்டு விட்டுடக்கூடாது. நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போனோம், கும்பிட்டோம், வந்தோம், சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கிட்டோம் அப்படின்னு போகிறது இல்லை. இது வரக்கூடாது, வந்துட்டா விடக்கூடாது. புலிவால் பிடிச்ச கதை இது. கஷ்டப்பட்டது ஏன்னா இதை பாதியில் எத்தனை போய் ஒட்டினா வாழ்க்கையை மாற்றி போட்டுடும். நீ இருந்ததை விட மோசமாக்கிட்டு வந்து அந்த மாதிரி வழி இது.
தானாகவே இது யாரும் செய்ய வேண்டியதே இல்லை, தானாகவே நடந்துடும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, தெளிவான அமைதியான வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷத்தை தூக்கி போடுங்க, துக்கத்தை தூக்கி போடுங்க, அமைதியாக வாழுங்க, அதுதான் வாழ்க்கை மனுஷன். நான் சொல்லுங்கள் ஐயா, நாங்கள் 6 வயசு 8 வயசு இருக்கும்போது, 6 வயசு 8 வயசு இருக்கும்போது சுட்டலுக்காக கோயில் கோயிலாக போயிட்டு ஓம் வச்சுவாயா ஓம் வச்சுவாயா இது போல் பாட்டு கேட்டு நான் வளர்ந்துருவேன். அதே போல் 14 15 16 வயசு இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி செய்யும்போது விநாயகருக்காக விநாயகர் சதுர்த்தி செய்யும்போது விநாயகருக்காக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இப்படி வளர்ந்தது. அதே போல் ஒரு 19 வயசு இருக்கும்போது எல்லாம் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சண்டை போட்டு அது விட்டு வந்தது. 23 வயசு ஆனப்போ கல்யாணம் முடிச்சு காளியம்மா அங்காளம்மா இப்படி எடுத்து வீட்டுக்குள்ளே விருத்து இருந்து அதுக்கு ஒரு பக்தன் ஆகி நிறையா பக்தம் மூலமாக எல்லாருக்கும் நல்லா நான் இருக்கணும்னு நினச்சி ஓ காளி வந்துச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் பண்ணேன். அதில் வந்து பொய் புரட்டு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வந்ததுன்னா அது நிப்பாட்டிட்டு அப்புறமா ஐயப்பாவுக்கு மாலை போட்டு நம்ம எல்லாம் போகலாம் செய்யலாம் அப்படின்னு போயின்னு இருக்கும்போது பொன்னமலை பேட்டுக்கு போனால் ஐயப்பாவே பார்க்கலாம் ஜோதி டைமில் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 65 நாள் இருந்து எல்லாம் மலை ஏறி போகலாம் போகும்போது அந்த புளிமேட்டு பார்த்துட்டு ஓட போகும்போது அந்த ஓடையில் இறங்கி நம்ம போனப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பயந்துட்டு இங்கே புளி வரும் வாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அப்புறம் வீட்டில இருந்து அப்புறம் ஒரு சாமிஜி கிடைச்சாரு. கிடைச்சப்போ நான் எல்லாரும் உட்காந்து அவரு ஒரு சிவனை பற்றி ஒரு மந்திரம் கற்றுக் கொடுத்து நீ வந்து ஒரு 48 நாள் விருந்து 48 நாள் பூஜை செய்யி அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த 48 நாள் பூஜை பண்ணி பூஜை செஞ்சு இருக்கும்போது ஒரு நாள் உங்களுக்கு உச்சிக்கு வந்துச்சா அப்படின்னா உச்சியில் ஒரு ஊருக்கு ஊர்ந்துச்சு. ஆமாம் பாருங்க ராஜ்யத்தையெல்லாம் இப்போ நல்லா ஊர் இருக்குதா இது பண்டிகையெல்லாம் நல்லா இருக்குது நான் சொல்லி கொடுத்த மந்திரம் அப்படின்னு சொல்லி கோமத்தில் எல்லாம் உட்கார வச்சு அப்புறம் கொல்லிமலைக்கு போகலான்னு சொல்லி கொல்லிமலை சில பேர் பார்த்துருப்பீங்க. கொல்லிமலையில் போனப்போ அங்கே ஒரு பால்ஸ் இருக்கும், அந்த இடத்துல போனாக்கா அங்கே குளிச்சுட்டு அவங்க உள்ளே போனாக்கா பெரிய சித்தர்கள்லாம் இருப்பாங்க, ஓடையில் 1 கிலோமீட்டருக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டணம் போன சாமியாரே வேண்டாம் நம்ம ஓட சப்தம் கேட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டார். அப்புறமா பெங்களூருக்கு வந்து மறுபடியும் அதே போல் வாழ்ந்து மறுபடியும் அப்படியே சரி வேண்டாம் அப்படி நம்மளுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி அந்த மதத்தால் எதுவும் வேணாம் சாமியாவது ஏதாவது நம்ம எதுவும் பண்ணுறது வேணாம் பார்க்கறது வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து சரி அப்படியே இருக்கும்போது அப்புறம் ஒரு 50 வயசு ஆன மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பசங்கள்லாம் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம் இருக்கும்போது அப்போது இந்த கொரோனா டைமில் ஐயாவது வீடியோ வந்து இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வீடியோ ஏதோ சொல்லின்னு எல்லாரும் சொல்கிறேன்னு தெரியல 100 சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்தேன் மறுநாள் பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் இருந்தேன் பார்த்து நேர்ந்தப்போ இங்கே சென்னையில் வேலைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிற அப்படின்னு அவருக்கு சொல்லி இந்த மாதிரி ஐயாவுடைய கோயில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு அங்கே வாங்க அப்படின்னு சொன்னதில்லை இங்கே வந்து பார்த்துட்டு அந்த 4 புக்கு வாங்கி ஃபோட்டோ வாங்கி எனக்கு பெங்களூருக்கு எனக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ ஐயா வந்துட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு நான் வீடியோ கேட்டது ராவணம் பகுதும் எனக்கு போனாக்கா மொபைல் எடுக்கிறது வீடியோ பார்க்குறது மொபைல் எடுக்கிறது வீடியோ பார்க்குறது இப்படியே இருந்து நிற்கும்போது ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு தந்தாங்க. வந்தப்போ நீ ஐயா சீடர் சீடருன்னு சொல்லி நீ என்ன ஐயாவுடைய சீடராங்க அம்மா நான் என்றைக்கும் சொன்னேன் ஐயாவுடைய சீடர் இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் என்ன வீடியோ பார்க்குறேன் அவர் சொல்கிறது நல்லா இருக்குது எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது எனக்கு நல்ல மாதிரி வழியில் அது ப்ராக்டிக்கலாக இருக்குது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி நானும் அப்படி இருக்கும்போது அப்புறமா
இது ஏன் நம்ம ஐயாவுடைய சீடரை நம்ம சின்ன பொண்ணு நம்ம பெண்ணு வளர்த்த பொண்ணு நம்மளை சீடரா அப்படின்னு கேட்டப்போ நான் காலையில் மறுநாள் 3 மணிக்கு எழுந்துச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஒன்றும் வேண்டாம் நம்ம எதுவும் செய்யறது வேண்டாம் அந்த ஐயா படுத்தவங்க முன்னாடி உட்காந்து அந்த கண்ணு மூடி சும்மா ஒரு தியானம் பண்ணுற மாதிரி சும்மா உட்காந்து இருக்கலாம் நம்மளுக்கு வேறு எதுவும் தெரியல கோயிலுக்கு போகிறதுக்கு வசதியும் இல்லை நான் வேலைக்கும் போயின்னு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டு அந்த ஐயா பிள்ளைய பார்த்துட்டு 3 மணிக்கு எழுந்துச்சி உட்காந்து அவர் முகத்தை பார்த்து 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 ஒரு 3 மாதம் கழிச்சு அப்புறம் 100 பொண்ணு சொல்லிச்சு நீ போப்பா உனக்கு என்ன சமூக காசு வேணுமோ நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுத்து இங்கே அனுப்பினப்போ எனக்கு இங்கே வர்றதுக்கு வழியும் தெரியல இப்போ ஐயாவில் முத முறையாக உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணேன் ஐயா நாங்கள் இப்போ அங்கே வரேன் பாடம் எடுக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டப்போ வாங்கணும் நீங்கள் தீட்சை எடுத்துங்க 2 மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம் பாடம் வாங்கிடலாம் பாடம் வாங்கிடலாம் வாங்கி பாடம் பண்ணிடலாம் 3 பாடம் வாங்கிடுச்சு 3 பாடம் வாங்கினா ஒரு நாள் பண்ணுங்கள் பாடம் பண்ணுங்கள் பல விஷயங்கள்லாம் மாற்றம் வரும் இல்லை அந்த மாற்றம் கம்மியான மாற்றம் இல்லைங்கய்யா 7 மணிக்கு இப்படி டிவி வரும் நான் இப்போ சின்ன ரூம் தான் எனக்காக ரூம் இப்போ தான் பண்ணேன் அந்த டிவி ஓடியும் பசங்க எல்லாம் சண்டை போடுவாங்க கூச்சல் போடுவாங்க அந்த இதுலேயும் நாங்கள் உட்காந்து 2 மணி நேரம் முடிஞ்சாவில் செய்கிறேன் முடிஞ்சாவில் செஞ்சுன்னு இருக்கிறேன் அப்புறமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அவங்க பொண்ணுங்க எந்த வழிக்கு தான் போனாங்க அந்த ஒரு சீடனாக இருக்கும் அந்த வழிக்கு போகும்போது அவர் எதிர்த்து நிற்கணும்னு சொன்னீங்க அது போல நடந்துருக்கு அது போல நடந்துருக்குது அப்புறமா நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே நிறைய மாற்றம் மாறி நடந்துன்னு இருக்குது இப்போ இது 3வது படம் பண்ணியிருந்து எடுத்துலாம் பண்ணுங்க சமயம் நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா கேள்வி பயிர் தொகுத்தலாம் வாங்க சரிங்களா சரிங்க சார் சார் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்